செல்வம் யாருக்கு பெருகும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வரும், அதுக்கு முன் அப்படி பசியாட்டக்கூடிய எண்ணம் இல்லை என்றால் கடினமான தான் இருக்கும். இப்போ பசியாட்டக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு செல்வம் பிறகுதான் செய்யும். செல்வம் தடைபடாது, அவருக்கு வறுமை இருக்காது. வறுமை இருந்த போதிலும் மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்ய முற்பட்டால், மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் வறுமை நீங்கும், செல்வமும் பெருகும். தொடர்ந்து அன்னதானம் செய்கிற மக்களுக்கு தயசிந்தை வரும். தயசிந்தை தான் ஒரு ஒன்றை கடவுளாக்கும். அந்த தயசிந்தை பெறுவதற்கு தான் அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். அது மாதிரி தியான அதுபோல் அன்னதானம் செய்து தியானம் செய்கிற மக்கள் தான் மக்கள் இருக்க வேண்டும் என்றான் வள்ளுவன். அந்த அன்னதானமும் தியானம் செய்கிற மக்கள் பண்புடையவராக இருப்பார்கள். பக்தி செலுத்துவதும் பசித்தேலை பசியாற்றுவதும், உயிர்களை தவிர்த்தலும் புலால் மறுத்தலும் பிறரை மதித்தலும் மனை விட்டு பழகுதலும், இது போன்ற உயர்ந்த கொள்கை கடைப்பிடிப்பவர்கள் பண்பாளர்கள்னு சொல்லுவார்கள். பண்பாளர்களுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டான். அவரிடம் பொறாமை இருக்காது, பேராசி இருக்காது, சினம் இருக்காது. சினம் இருந்தாலும் அது கணை நேரத்தில் போய்விடும். பிற மனம் புண்படி பேச மாட்டார்கள். இந்த நான்கு பண்புகள் அடங்கியது தான் பண்பு. நான்கு குணங்கள் இல்லாது இருப்பதே பண்பாகும். அவர் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்ற வல்லவன் சொன்னான். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றியல் மண்புக்கும் ஆயுதம் முன்னான். பண்புடைய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் அழியாது இருக்குது. இல்லை என்றால் பூகமும் வந்து நடக்கும் பூகமும் வந்து எல்லாம் அணிஞ்ச போனார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றியல் மண்புக்கும் ஆயுதம் முன்னான். முன்னுமே உலகம் என்ன செய்யும்? உலகத்தில் பூகம்பம் நிலநடுக்கம் அல்லது பூகம்பம் ஏற்படும், அல்லது வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். கடல் பொங்கி உலகத்தை அழித்துவிடும். அப்போ புயல் மிகுதியான புயல் பூகம்பங்கள் எனக்கு இயற்கை சீற்றங்களால் உலகம் அழிந்துவிடும். அழிந்திருக்கும்னா மண்புக்கும் ஆயுதம்னா இன்னும் அழிந்தே இருக்குன்னா. இந்த உலகம் பண்புடைய மக்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் அழியாது இருக்குது, அழிந்தே போகுண்டான். மற்றொரு இடத்தை சொல்லுவான், சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நடந்தான் தாங்காது மன்னோபுரேன்னா. இந்த உலகம் என்பது உருண்டையாக இருக்குது. வல்லவன் விஞ்ஞானி இல்லவா? இந்த உலகம் அப்படியே ஒரு அந்தரத்தில் பந்து போல் தொங்கிக் கொண்டு இருக்குது. அது ஒரு பெரும் சக்தி தாங்கிக்கிட்டு இருக்குதுதான். அங்கே வல்லு முதல் கவிதையில் சொன்னான், இந்த உலகம் அழியாது மண்ணுக்குள் போகாமல் இருப்பதற்கு காரணம் பண்புடைய மக்கள்னு சொன்னான். இந்த உலகம் நிலைப்பட்டு தாங்குவதற்கு என்ன காரணம்னு கேட்டான். சான்றவர்கள் சான்றவர் சான்றான் குன்றின் இருநலந்தான். இருநல பெருநலன்னு அர்த்தம், பெருமைக்குரிய பெருநலத்து இருநலும் பெரு. அவனை இந்த உலகம் தாங்கி இருப்பதுக்கு என்ன காரணம் கேட்டான். இந்த உலகம் அழியாமல் இருக்கிறதுக்கு மண்ணுக்குள் மணிந்து போகாமல் இருக்க காரணம் பண்புடைய மக்கள் என்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.